ஹாய், கேஆர் ஆரிஒர்க்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் அது வந்து ஸ்டென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். தென் நீடில் நம்பர் 13. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து சென்ட்ரலேருந்து தான் நான் போடுறேன். ஸோ எண்டு வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நான் ஸ்டார்ட் பண்ணல, சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லாங் ஸ்டிச் ஒன்று எடுத்து செகண்ட் கர்வில் ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் மேலே தேர்ட் கர்வுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு போகிறேன். இந்த மாதிரி போகும்போது மிடலில் வந்து நம்ம பேக் மேலே போயிட்டு திரும்ப பேக் ரிட்டர்ன் பண்ணும்போது செகண்ட் கர்வில் வந்து லாக் விழுந்துடும். ஸோ வந்து அதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச், தென் மேலே ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு கீழே கொண்டு வரும்போது மிடில் லைனில் வந்து லாக் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இதோட ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் ஊடால் வந்து எங்கேயுமே எண்டு நாட் போடலை. லாஸ்ட்டில் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா எண்டு நாட் போடுறேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச்ஃபுல்லி லாக் ஸ்டிச் பண்ணி முடித்து நான் இப்போ எண்டு நாட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் சைடு வந்து போகிறேன். நெக்ஸ்ட் சைடுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங். பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா சில்க் த்ரெட்டும் ஈஸி தான். ஸோ அவுட்லைனுக்காக நான் செயின் ஸ்டிச் போட்டு இந்த டிசைனை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.